வணக்கம். வாசிப்பது கே. பிரமிளா தேவி. இந்த ஒளிப்புத்தகத்தின் முந்தைய பகுதிகளின் லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இணைத்துள்ளேன். அதை கேட்டு மகிழுங்கள். இந்த ஒளிப்பதிவில் அத்தியாயம் 4 மற்றும் 5 கேட்போம். பகுதி 2, படைத்தல். 1963 முதல் 1980 வரை. அத்தியாயம் 4. வர்ஜீனியா மாகாணத்தின் ஹாம்டனில் உள்ள நாசாவின் லேஞ்ச்லி ஆய்வு மையத்தில் LRC லேஞ்ச்லி ரிசர்ச் சென்டர் என் வேலை தொடங்கியது. இது அடிப்படையில் உயர்நிலை விண்வெளி தொழில்நுட்பத்திற்கான ஆய்வு மற்றும் வளர்ச்சி R&D மையம். எனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக வாலப்ஸ் ஃப்ளைட் ஃபெசிலிட்டி மையத்திற்கு சென்றேன். இந்த மையம் வர்ஜீனியா மாகாணத்தில் கிழக்கு கடற்கரை தீவான வாலப்ஸில் அமைந்துள்ளது. நாசாவின் சவுண்டிங் ராக்கெட் திட்டத்திற்கு இந்த மையம்தான் அடித்தளம். இங்கே வரவேற்பு கூடத்தில் ஓர் ஓவியம் பிரதானமாக காட்சியளித்தது. ஒரு சில ராக்கெட்டுகள் பறந்து கொண்டிருக்கும் பின்னணியுடன் போர்க்களக் காட்சி ஒன்றை ஓவியமாக இங்கே தீட்டப்பட்டிருந்தார்கள். இந்த காட்சியை கருவாக கொண்ட ஒரு ஓவியம் இப்படிப்பட்ட இடத்தில் இருப்பது ஒன்றும் வியப்பான விஷயம் அல்ல. ஆனால் என் கவனத்தை ஈர்த்தவர்கள் அதில் சித்தரிக்கப்பட்டிருந்த படைவீரர்கள். ராக்கெட்டுகளை ஏவு பகுதியில் காணப்பட்ட அவர்கள் வெள்ளை நிறத்தவர்கள் அல்ல. தெற்காசிய மக்களிடம் காணப்படும் உருவ அமைப்புடன் கருப்பு நிறம் கொண்ட படைவீரர்கள் அவர்கள். ஒரு நாள் எனக்குள் ஊற்றெடுத்த ஆர்வம் அந்த ஓவியத்தின் அருகே என்னை இழுத்துச் சென்றது. திப்பு சுல்தானின் படை வெள்ளையர்களுடன் போரிடும் காட்சியை அதில் கண்டேன். திப்பு சுல்தானின் சொந்த தேசத்தில் மறக்கப்பட்டு விட்ட ஒரு உண்மையை இந்த கிரகத்தின் இன்னொரு பகுதியில் நினைவு கூர்ந்து போற்றப்படுவதை அந்த சித்திரம் உணர்த்தியது. ராக்கெட் போர் தந்திரத்தின் நாயகனான ஒரு இந்தியனை நாசா பெருமைப்படுத்தியிருப்பதை பார்த்து மகிழ்ச்சி கொண்டேன். அமெரிக்க மக்களை பற்றிய எனது கண்ணோட்டத்தை பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்ன வார்த்தைகளில் படம்பிடித்து காட்டுவது பொருத்தமாக இருக்கும். பிரச்சனைகளை சகித்துக் கொள்ளாமல் எதிர்கொண்டு சமாளியுங்கள். உலகத்தின் இந்த பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் பிரச்சனைகளை முழுமீச்சோடு எதிர்கொள்கிறார்கள். பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு அல்லாடுவதை விட அதையெல்லாம் சமாளித்து வெளிவருவதற்காகவே இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஒரு தடவை புனித குரானில் இருந்து ஒரு சம்பவத்தை என் அம்மா விவரித்தார்கள். மனிதனை படைத்த பிறகு மலக்குகளுக்கு கடவுள் ஒரு கட்டளையிட்டார். ஆதாமிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இஃபலிஸ் அல்லது சாத்தான் தவிர எல்லாருமே அப்படியே நடந்து கொண்டார்கள். நீ மட்டும் ஏன் பணிய மறுக்கிறாய்? கடவுள் வினவினார் சாத்தானிடம். என்னை நீங்கள் நெருப்பிலிருந்து படைத்தீர்கள், அவனை களிமண்ணில் இருந்து உருவாக்கினீர்கள். இதற்கு என்ன அர்த்தம்? அவனை விட நான் புனிதமானவன் இல்லையா? இது சாத்தானின் வாதம். சொர்க்கத்தை விட்டு வெளியேற கடவாய், சுய தம்பட்டம் அடித்து கொண்டு உன்னுடைய இருமாப்பை காட்டுவதற்கு இது இடமல்ல. இது இறைவனின் தீர்ப்பு. அதே சாபம் உனக்கும் படிக்கட்டும் என்று ஆதாமை சபித்துவிட்டு சாத்தான் வெளியேறியது. கடவுளின் கட்டளையை மீறி தடை செய்யப்பட்ட பழத்தை தின்றதால் ஆதாமுக்கும் சொர்க்கத்தில் இடமில்லாமல் போனது. இங்கிருந்து போய்விடு, உன்னுடைய வாரிசுகள் சந்தேகமும் அவநம்பிக்கையும் ஆட்டி வைக்கும் வாழ்வை தொடரட்டும் என்று அல்லாஹ் சாபமிட்டார். தற்பெருமை பேசி தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் சாபக்கேடு இந்திய அமைப்புகளுக்கு பரவலாக பீடித்துள்ளது. இதனால் நமது ஜூனியர்கள், சகாக்கள், நமக்கு கீழே பணியாற்றுபவர்கள் என யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் நாம் காது கொடுத்து கேட்பதில்லை. ஒருவரை மனம் புண்படிபடி பேசிவிட்டால் பிறகு அவர் சிறப்பாக செயல்படுவார் என்று எதிர்பார்க்க முடியாது. மட்டம் தட்டியும் இகழ்ச்சியாகவும் வசைப்பாடினால் ஒருவனின் ஆக்கத்திறன் எப்படி வெளிப்படும்? உறுதி, கடுமை, வலுவான தலைமை, உருட்டி மிரட்டும் அதிகாரம், கட்டுப்பாடு, பழிதீர்க்கும் வஞ்சம், இவைகளுக்கு இடையே ஒரு நுட்பமான வேறுபாடு உள்ளது. இதை பிரித்து பார்ப்பது சுலபம் அல்ல. ஆனால் துரவஸ்தமாக நமது நாட்டில் இன்று ஹீரோக்கள் ஜீரோக்கள் என்று ஒரே வித்தியாசம்தான் உள்ளது. ஒரு பக்கம்
200 300 ஹீரோக்களின் ஆதிக்கம், இன்னொரு பக்கம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும் 95 கோடி மக்கள். இது மாற்றப்பட வேண்டிய நிலவரம். வாட்டி வதைத்தாலும் கடுமையாக பாடுபட்டால்தான் பிரச்சனைகளோடு மல்லுக்கு நின்று தீர்வு காண முடியும். முடிவு காண முடியாமல் எந்த காரியத்தையும் இழுத்தடித்து கொண்டே போவதே நமக்கு வாடிக்கையாகிவிட்டது. எல்லா பிரச்சனைகளுக்குமே முடிவுக்கு வர வேண்டிய ஒரு கட்டம் உள்ளது. வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நிர்ணயிப்பதுதான் பிரச்சனை. பிரச்சனைகள் தான் உள்ளார்ந்த துணிச்சலையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துகின்றன. நான் நாசாவில் இருந்து திரும்பிய உடனேயே இந்தியாவின் முதல் ராக்கெட் 1963 நவம்பர் 21 விண்ணில் ஏவப்பட்டது. நாசாவில் தயாரிக்கப்பட்ட அது நைக் அபாக் என்று சொல்லப்படும் சவுண்டிங் ராக்கெட். நான் முன்பு குறிப்பிட்டு வந்த தேவாலய கட்டடத்தில் அந்த ராக்கெட்டை அசம்பிள் செய்து ஒரு லாரியில் ஏற்றி ஏவுதளத்திற்கு கொண்டு வந்தோம். இந்த லாரியும் கைகளால் இயக்கக்கூடிய ஹைட்ராலிக் கிரேனையும் தவிர எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. கிரேன் மூலம் ராக்கெட்டை லாரியில் இருந்து அகற்றி ஏவுகலத்தில் கிட்டத்தட்ட பொருத்தும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம். அந்த சமயம் பார்த்து ராக்கெட் ஒரு பக்கமாக சாய ஆரம்பித்தது. கிரேனின் ஹைட்ராலிக் இயக்க முறையில் கசிவு ஏற்பட்டதால் இந்த கோளாறு. ராக்கெட்டை ஏவ வேண்டிய 6 மணி என்ற காலக்கெடு வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில் கிரேனில் பழுது நீக்குவது என்பதெல்லாம் சாத்தியப்படாத வேலை. நல்ல வேலை கசிவு குறைவாக இருந்தது. நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து கைகளாலேயே தூக்கி ராக்கெட்டை ஏவுகலத்தில் பொருத்தினோம். ராக்கெட் திட்டமிட்டபடி சென்று அன்று புள்ளி விவரங்கள் கிடைத்தன. பெருமித பூரிப்போடும் மன நிறைவோடும் திரும்பினோம். INCOSPARல் எங்களுடைய பட்டங்களும் பயிற்சி திட்டங்களும் மிகப்பெரிய தகுதிகளாக கருதப்படவில்லை. எங்களது திறமைகளில் பேராசிரியர் சாராபாய் வைத்திருந்த நம்பிக்கைதான் மிகப்பெரிய தகுதி. நைக் அபாக் ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்ட பிறகு இந்திய செயற்கைக்கோள் ஏவுகலம் இந்தியன் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் பற்றிய நமது கனவை எங்களிடம் பகிர்ந்து கொண்டார். பேராசிரியர் சாராபாயின் நம்பிக்கை மனோபாவம் எல்லோரிடமும் பற்றி பரவும் சக்தி வாய்ந்தது. அவர் தும்பாவுக்கு வருகிறார் என்ற செய்தி உற்சாகமாக மின்சாரத்தை எங்கும் பாய்ச்சும். ஆய்வுக்கூடங்கள், பணிக்கூடங்கள், வடிவமைப்பு அலுவலகங்கள் என எங்கு பார்த்தாலும் இடைவிடாமல் எல்லோரும் பம்பரமாய் சுரண்டு கொண்டிருப்பார்கள். உண்மையிலேயே 24 மணி நேரமும் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு ஆர்வம் அங்கிருந்தவர்களிடம் பெருக்கெடுத்து பொங்கியது. எதையாவது ஒரு புதிய விஷயத்தை இதுவரை நமது நாட்டில் சாத்தியப்படாமல் இருக்கும் ஏதாவது ஒன்றை, அது ஒரு புதிய வடிவமைப்போ ஒரு புதுவித கட்டமைப்போ அல்லது நடைமுறை விதிகளுக்கு புறம்பான ஒரு நிர்வாக ஒழுங்குமுறை நடவடிக்கையோ எதுவாக இருப்பினும் அந்த புதுமையை பேராசிரியர் சாராபாயிடம் நிகழ்த்தி காட்டுவதற்கு துடித்து கொண்டிருப்பார்கள். அவர் எப்போதுமே ஒரு தனிப்பட்ட நபரிடமோ அல்லது குழுவினரிடமோ பலமணி திட்டங்களைத்தான் ஒப்படைப்பார். ஆரம்பத்தில் அவற்றில் சில ஒன்றுக்கு ஒன்று முற்றிலும் முரண்பட்டது போல தோன்றினாலும் போக போக பார்த்தால் ஒன்றோடு ஒன்று நெருக்கமான தொடர்பு கொண்டிருப்பது புலப்படும். செயற்கைக்கோள் ஏவுகலம் SLV பற்றி பேராசிரியர் சாராபாய் எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது இராணுவ விமானங்களுக்கான ராக்கெட் உந்துதலால் உடனடியாக மேலே கிளம்பக்கூடிய ராட்டோ RATO செயல்பாடு பற்றிய ஆய்வையும் மேற்கொள்ளும்படி என்னிடம் சொன்னார். இந்த இரண்டு விஷயங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட அந்த மகத்தான மனிதரின் மனதிலோ ஒரு திட்டம் உருவெடுத்திருக்கும். நான் செய்ய வேண்டியது எல்லாம் என் குறியில் இருந்து இம்மியும் பிசகாமல் விழிப்புடன் செயற்பட வேண்டியது மட்டுமே என்பது எனக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. இன்றோ அல்லது நாளையோ ஒரு சவாலான காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு என் ஆய்வுக்கூடத்தில் அடியெடுத்து வைக்கும் என்பதால் நான் தயாராக காத்திருந்தேன். புது புது அணுகுமுறைகளை கையாண்டு பார்ப்பதில் பேராசிரியர் சாராபாய்க்கு எப்போதுமே அலாதி ஆர்வம்.
இளைஞர்களிடமும் புதுமை தேடல் சிறகடிக்க வேண்டும் என்பதில் அவருக்கு கொள்ளை ஆசை. அனுபவம் இல்லாவிட்டாலும் ஆற்றலிலும் ஆர்வத்துடிப்பிலும் கொஞ்சமும் சளைக்காத ஒரு இளைஞர் குலாம் இங்கு முக்கியமான பொறுப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தது. பொதுவாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப களத்திலும் குறிப்பாக விண்வெளி ஆய்வுக் களத்திலும் இந்தியாவை தன்னிறைவு அடைவை செய்யும் தலையாய பொறுப்பு அது. நம்பிக்கை ஒளிபரவி வழிநடத்தும் தலைமைக்கு அற்புதமான உதாரணம் அது. பிறகு இந்த ராக்கெட் ஏவுதளம் தும்பா ராக்கெட் ஏவுதளமாக தும்பா ஈக்வட்டோரியல் ராக்கெட் லான்ச் ஸ்டேஷன் TERLS உருவெடுத்தது. பிரான்ஸ், அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா ஆகிய நாடுகளின் மும்மரமான ஒத்துழைப்போடு TERLS நிறுவப்பட்டது. இந்திய விண்வெளி திட்டத்தின் தலைவரான பேராசிரியர் விக்ரம் சாராபாய் இந்த சவாலான வேலையின் முழு பரிமாணத்தையும் தெளிவாக அறிந்து கொண்டு வியூகம் வகுத்தார். பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் தொழில்நுட்ப நெடுநோக்கு சிந்தனையின் பலனான இந்தியாவில் ராக்கெட் தொழில்நுட்பத்திற்கு மறுபிறவி கிடைத்தது. இந்திய கனவை நனவாக்கி காட்டும் சவாலை பேராசிரியர் சாராபாய் ஏற்றுக்கொண்டார். நாட்டு மக்களின் பட்டினியை போக்குவதற்கே திண்டாடி கொண்டிருக்கும் புதிய சுதந்திர தேசத்திற்கு வானளாவிய இந்த பேராசை தேவைதானா என்று தொலைநோக்கு பார்வை இல்லாத பலரும் ஆட்சேபித்தார்கள். ஆனால் பிரதமர் நேருவுக்கோ பேராசிரியர் சாராபாய்க்கோ தங்கள் குறிக்கோளில் துளியும் சந்தேகம் இல்லை. அவர்களின் கண்ணோட்டம் தெள்ள தெளிவாக இருந்தது. உலக அரங்கில் பொருள் பொதிந்த ஒரு முக்கிய பங்கு வகிக்க வேண்டிய நிலை நமக்கு வந்தால் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். நமது நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் நாம் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை காட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களின் குறிக்கோள். நமது வலிமையை பிரகடனப்படுத்துவதற்காக ராக்கெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது என்பது அந்த இருவரின் நோக்கம் அல்ல. அத்தியாயம் 5. டாக்டர் சாராபாய் எடுத்த அடுத்தடுத்த பல முடிவுகள் பலருக்கு வாழ்க்கை லட்சியமாக மாறின என்பதுதான் உண்மை நிலவரம். நமது சொந்த ராக்கெட்டுகள், நம்முடைய சொந்த செயற்கைக்கோள் ஏவுகணங்கள் SLV, சொந்த செயற்கைக்கோள்கள் எல்லாவற்றையும் நாமே தயாரித்தோம். இவையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக இல்லாமல் ஒரே சமயத்தில் பன்முக பரிமாண பாணியில் தயாரிக்கப்பட்டன. சவுண்டிங் ராக்கெட்டுகளுக்கான செயற்கைக்கோள்களை உருவாக்கும் போது வெவ்வேறு இடங்களில் உள்ள பலதரப்பட்ட செயற்கைக்கோள் விஞ்ஞானிகளுடன் அது பற்றிய அனைத்து நுணுக்கங்களையும் ஒன்றுவிடாமல் ஆராய்ந்து ஆலோசனை செய்தோம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட செயற்கைக்கோளை கொண்டு வந்து ராக்கெட்டில் பொருத்துவது என்ற அணுகுமுறையை நாங்கள் பின்பற்றவில்லை. நாடு தழுவிய அளவில் பரஸ்பர நம்பிக்கையை உருவாக்கியதுதான் சவுண்டிங் ராக்கெட் திட்டத்தின் சிறந்த சாதனை என்று கூட நான் சொல்வேன். இதன் பலனை நானும் உணர்ந்திருப்பதாலோ என்னவோ மற்றவர்களும் என் அதிகார சக்தியை காட்டாமல் பக்குவமாக எடுத்துச் சொல்லி பணியாற்ற வைக்கும் முறையை பின்பற்றினேன். செயற்கைக்கோள் விஞ்ஞானிகளுக்கு இடையே சுமூகமான ஒருங்கிணைப்பை உருவாக்கி பக்கபலமாக இருக்கும் பொறுப்பை பேராசிரியர் சாராபாய் என்னிடம் ஒப்படைத்திருந்தார். கிட்டத்தட்ட இந்தியாவின் அனைத்து இயற்பியல் ஆய்வுக்கூடங்களும் சவுண்டிங் ராக்கெட் திட்டத்தில் ஈடுபட்டிருந்தன. நான் அடிக்கடி கலில் கிர்பனானின் படைப்பை வாசிப்பது உண்டு. அவரின் வார்த்தைகளில் ஞானம் ததும்பும், அன்பை கலக்காமல் தயாரிக்கப்படும் ரொட்டி சுவைக்காது, அது கசக்கும். ஒரு மனிதனின் பாதி பசியைத்தான் அது போக்கும். மனம் ஒன்று வேலை செய்யாத ஒருவரால் முழு வெற்றியை அடைய முடியாது. அரைகுறை மனதுக்கு கிடைத்த வெற்றி கசப்புணர்வை பரப்பும். நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்து கொண்டு ஒரு வக்கீலாகவோ டாக்டராகவோ ஆகியிருந்திருக்கலாம் என்று மனதுக்குள் இரகசிய ஆசையை வளர்த்து கொண்டிருந்தால் உங்களுடைய எழுத்து வாசிப்பவர்களுக்கு நிறைவு தராது. அவர்களின் பாதி பசியைத்தான் அது தீர்க்கும். ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு உள்ளே வியாபாரியாக நினைத்து கொண்டால் உங்கள் போதனை மாணவர்களின் அறிவுத்தாக்கத்தை பாதிதான் தணிக்கும். நீங்கள் விஞ்ஞானியாக இருந்து உங்களுக்கு விஞ்ஞானத்தில் விருப்பு தட்டினால் உங்கள் லட்சியத்தில் பாதி தூரத்தை மட்டுமே உங்களால் கடக்க முடியும். திட்டமிட்டதை சாதிப்பதில் தனிப்பட்ட துயரமும் தோல்வியும் சகஜம்தான். ஆனால் பேராசிரியர் ஓடா, சுதாகர் போன்றவர்கள் இதற்கு விதிவிலக்கு. தங்களுடைய தனிப்பட்ட பண்பு, ஆளுமை,
உள்ளார்ந்த குறிக்கோள்கள், இதயத்திற்குள் சுடர்விட்டு கொண்டிருக்கும் கனவுகள் இவற்றின் அடிப்படையில் பளிச்சிடும் ஒரு மாயாஜால வண்ணம் கொண்டு தங்கள் வேலைக்கு மெருகேற்றும் அற்புத கலைஞர்கள் இவர்கள். தத்தம் பணியில் உணர்வு பூர்வமாய் ஒன்றி போகும் இவர்களால் வெற்றியை எட்டும் முயற்சியில் சிறு விரிசல் ஏற்பட்டால் கூட தாங்க முடியாது, வேதனைப்படுவார்கள். செயற்கைக்கோள் தயாரிப்பு ஆய்வுக்கூடத்தில் என்னிடம் சேர்ந்து பணியாற்றுபவர் சுதாகர். ராக்கெட் செலுத்துவதற்கு முன்பு கவனிக்க வேண்டிய ஆயத்த வேலைகளில் நானும் அவரும் ஈடுபட்டிருந்தோம். ஆபத்தான சோடியத்தையும் தெர்மைட்டையும் கலந்து எரிபொருள் தயாரித்துக் கொண்டிருந்தோம். இந்த கலவையை நிரப்பி ரிமோட் இயக்கத்தில் அதற்கு அழுத்தம் ஊட்டி கொண்டிருந்தோம். வழக்கப்படியே தும்பாவில் அன்று ஈரப்பதமான வெயில் கொளுத்தியது. 6வது தடவையாக அப்படி அழுத்தம் கொடுத்த பிறகு நானும் சுதாகரும் பேலோட் அறைக்கு சென்று கலவை சரியாக நிரப்பியிருக்கிறதா என்று நோட்டம் பார்த்தோம். கொஞ்சமும் எதிர்பாராத விதத்தில் அவரின் நெற்றியில் இருந்து ஒரு சொற்று வியர்வை சோடியம் கலவையில் சிந்தியது. என்ன நடந்தது என்று நினைத்து பார்ப்பதற்குள் பயங்கரமான வெடிச்சத்தம். அந்த அறை குலுங்கியது. ஒரு சில நொடிகள் வரை என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. அறைக்குள் தீ பரவியது. சோடியத்தில் பற்றிய தீயை தண்ணீரால் அணைக்க முடியாது. ஆபத்து சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இக்கட்டான தருணத்திலும் சுதாகர் சுதாரித்து கொண்டு சடார் என்ற காரியத்தில் இறங்கினார். கண்ணாடி ஜன்னலை தனது கைகளாலேயே உடைத்து நொறுக்கினார். என்னை அப்படியே அழாக்காக தூக்கி வெளியே வீசினார். பிறகுதான் அவர் குதித்து தப்பினார். இரத்தம் கொட்டும் அவர் கைகளை நன்றி பெருக்குடன் நான் தொட்டு கொண்டேன். அந்த வேதனையிலும் சுதாகர் முகத்தில் புன்னகை பூத்தது. பல வாரங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகுதான் அந்த ஆழமான காயங்கள் அவருக்கு ஆறின. தும்பா ராக்கெட் ஏவுதளத்தில் ராக்கெட் தயாரிப்பு, செயற்கைக்கோள் இணைப்பு பரிசோதனை, செயல்திறன் மதிப்பீடு போன்ற பணிகளை நான் ஈடுபட்டிருந்தேன். அத்துடன் செயற்கைக்கோளையும் ராக்கெட்டையும் இணைப்பதற்கும் ஒவ்வொரு கட்டமாக ராக்கெட்டின் பகுதியில் பிரிந்து செல்ல அனுமதிக்கும் பின்புற மூக்கு பகுதிகளுக்கும் தேவையான துணைப்பாகங்கள் தயாரிப்பதிலும் ஈடுபட்டிருந்தேன். இதனால் இந்த தயாரிப்புக்கு தேவையான கூட்டுக்கலவை பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. நமது நாட்டின் பல பகுதிகளில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த விதவிதமான அம்பு வகைகள் சுவையான கதைகளை விவரித்தன. மரம், நார், கொம்பு என கூட்டுக்கலவில் தயாரிக்கப்பட்ட அம்புகளை 11ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலேயே இந்தியர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். மத்திய ஐரோப்பாவில் இது போன்ற அம்புகளை தயாரிப்பதற்கு சுமார் 500 வருடங்களுக்கு முன்பாகவே தமது முன்னோர்கள் இவற்றை தயாரித்து விட்டார்கள். வெப்பம், மின் கடத்தல், வேதியியல் போன்ற பல அம்சங்களிலும் இந்த கூட்டுப் பொருட்கள் மிக சாதகமான பண்புகளை கொண்டிருந்தது எனக்கு வியப்பூட்டியது. மனிதன் படைத்த இந்த சாதனங்கள் எனக்குள் ஆர்வத்தை கிளறிவிட்டன. ஒரே நாளிலேயே இது தொடர்பான எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பரபரப்பு என்னை பற்றி கொண்டது. இது சம்பந்தப்பட்ட என்ன விஷயங்கள் கண்ணில் பட்டாலும் எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் படிக்க ஆரம்பித்தேன். குறிப்பாக கண்ணாடி மற்றும் கண்ணாடி இழைகளால் வலுவூட்டப்பட்ட பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் பற்றி அதிக ஆர்வம் காட்டினேன். தும்பா ராக்கெட் ஏவுதள நிலையத்தை 1969 பிப்ரவரியில் சர்வதேச விண்வெளி விஞ்ஞான சமுதாயத்திற்கு பிரதமர் இந்திரா காந்தி அர்ப்பணித்தார். படிப்படியாக ஆனால் திட்டவட்டமாக வேலைகள் தொடர்ந்தன. தும்பாவில் இந்திய ராக்கெட்டுகள் பிறந்தன. தேவலோகமேந்தன் இந்திரனின் சபையை அலங்கரித்த நாட்டிய தாரகைகளான ரோஹிணி, மேனகா என்ற பெயர்களை நமது ராக்கெட்டுகளில் சூட்டினோம். பிரெஞ்சு ராக்கெட்டுகள் மூலம் இந்திய செயற்கைக்கோள்களை ஏவ வேண்டிய அவசியம் இனி நீடிக்காது. பேராசிரியர் சாராபாய் உருவாக்கிய நம்பிக்கையும் கடமை உணர்வும் தான் இந்த சாதனைக்கு மூல காரணம். ஒவ்வொரு நபரின் அறிவுத்திறமையும் திறமைகளையும் பயன்படுத்திக் கொள்வதற்கு வழிவகுத்து தந்தவர் அவர். பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் தனக்கு தனிப்பட்ட பங்கு உண்டு என்று ஒவ்வொருவரையும் உணர வைத்தவர் அவர். அதே சமயத்தில் சில குறிக்கோள்களை எங்களால் சாதிக்க முடியாமல் போய்விட்டால் கூட நாங்கள் வெற்றிகரமாக எதையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோமோ
அதை குறிப்பிட்டு பாராட்டுவார். எங்களில் யாராவது ஒருவர் தமது திறமைக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்ட உயிர் முயற்சியில் ஈடுபட்டு இருப்பது பற்றி அவர் கவனத்திற்கு எப்போது வந்தாலும் அந்த வேலையை அதிக கஷ்டமில்லாமலும் வெகு நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய வகையில் மாற்றியமைத்துக் கொடுப்பார். இந்த சமயத்தில் 1967 நவம்பரில் முதலாவது ரோஹிணி 75 ராக்கெட் தும்பா ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. அடுத்த வருட ஆரம்பத்தில் தம்மை அவசரமாக தில்லியில் சந்திக்கும்படி பேராசிரியர் சாராபாயிடமிருந்து எனக்கு தகவல் வந்தது. இப்போதெல்லாம் அவர் செயல்படும் பாணி எனக்கு பழக்கமாகிவிட்டது. ஆர்வம் பெருக்கும் நம்பிக்கை வெள்ளமும் எப்போதுமே அவரிடம் கரைபுரண்டு ஓடும். இப்படிப்பட்ட மனநிலை உடைய அவரிடம் திடீரென்று ஏதாவது உத்வேக பொறிகள் பழிச்சுடுவது சகஜம்தான் என்பதை நான் அறிவேன். தில்லி புறப்பட்டேன். அங்கு சென்றதும் அவரது செயலாளரை தொடர்பு கொண்டேன். ஓட்டல் அசோகாவில் அதிகாலை 3:30 பேராசிரியர் சாராபாயை சந்திக்கும்படி செயலாளர் என்னிடம் சொன்னார். தில்லி எனக்கு அவ்வளவாக பழக்கமில்லாத இடம். தென்னிந்திய மிதமான சீதோசன நிலைக்கு பழகிப்போன என்னை போன்ற நபருக்கு தில்லியின் தட்பவெப்பமும் அந்நியமாகத்தானே இருக்கும். எனது இரவு சாப்பாட்டை முடித்த பிறகு ஓட்டல் வரவேற்பு முகப்பு கூடத்தில் காத்திருக்கலாம் என்று தீர்மானித்துக் கொண்டேன். நான் என்றுமே தெய்வ நம்பிக்கை கொண்டவன். எனது பணியில் இறைவனையும் பங்குதாரராக சேர்த்து கொண்டிருப்பேன். அபாரமான வேலைக்கு எனக்கிருக்கும் திறமையை விட மேலும் அதிகம் தேவை என்பதை அறிந்திருந்தேன். எனவே கடவுளால் மட்டுமே அனுகிரகிக்கக்கூடிய உதவியை நாடினேன். எனது சுயத்திறமையின் சக்தி 50% என்பதை மதிப்பிட்டிருந்தேன். என்னை கடவுளிடமே ஒப்படைத்து கொண்டேன். கடவுளை பங்குதாரராக சேர்த்தி கொண்ட இந்த கூட்டுத் தொழிலில் எனக்கு தேவையான எல்லா சக்தியும் எப்போதுமே கிடைத்து வருகிறது. உண்மையில் சொல்லப்போனால் இறைவனின் அருளால் இந்த சக்தி எனக்குள் ஊடுருவி பரவுவதை நான் உணர்ந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சக்தியின் வடிவத்தில் கடவுளின் இராஜாங்கம் உள்ளுக்குள்ளேயே உறைந்திருக்கிறது என்பதை என்னால் திட்டவட்டமாக சொல்ல முடியும். இந்த சக்தி உங்களுடைய லட்சியங்களை எட்டுவதற்கும் கனவுகளை நனவாக்குவதற்கும் துணை செய்யும். இந்த உள்ளார்ந்த சக்தியின் வெளிப்பாடு பல்வேறு விதங்களில் பலதரப்பட்ட நிலைகளில் வெவ்வேறு அனுபவங்கள் மூலம் மலரும். சில சந்தர்ப்பங்களில் நாம் தயாராகும் தருணத்தில் இறைவனோடு நாம் கொண்டுள்ள புனித உறவு நமக்குள்ளே உள்ளொலியையும் ஞானத்தையும் பெருக்கும். இன்னொரு நபரை நாம் எதிர்கொள்ளும் போதோ அல்லது ஒரு வார்த்தையில் இருந்தோ ஒரு கேள்வியில் இருந்தோ பாவனையில் இருந்தோ ஒரு தோற்றத்தில் இருந்தோ இப்படிப்பட்ட அகத்துண்டல் பிறக்கலாம். பல சமயங்களில் இது ஒரு புத்தகத்தில் இருந்தோ ஒரு பேச்சு மூலமாகவோ ஏதோ ஒரு சுற்றடரில் இருந்தோ கவிதையின் ஒரு வரியில் இருந்தோ அல்லது ஒரு படத்தை சாதாரணமாக பார்ப்பது மூலமாக கூட பிடிபடும். நீங்கள் துளியும் நினைத்து கூட பார்க்காதிருந்த வகையில் எந்தவித அறிகுறியும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு புதிய வழி பிறக்கும். ஒரு இரகசிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்படி ஆரம்பிக்கப் போகிறோம் என்று நீங்கள் கொஞ்சமும் யோசித்தே கூட இருக்காத இந்த முடிவு இப்போது திட்டவட்டமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசீகரம் பொங்கும் வரவேற்பு கூடத்தில் பார்வையை செலுத்தினேன். பக்கத்தில் இருந்த சோஃபா ஒன்றில் யாரோ ஒரு புத்தகத்தை விட்டு சென்றிருந்தார்கள். குளிரும் அந்த நள்ளிரவு நேரத்தில் கொஞ்சம் இதமான சிந்தனைகளை கிளறிவிட்டு நேரத்தை செலவழிக்கலாம் என்பது போல அந்த புத்தகத்தை எடுத்தேன். புரட்டி பார்த்து கண்களை ஓட்டினேன். ஒரு சில பக்கங்களைத்தான் திருப்பி பார்க்க முடிந்தது. அதிலிருந்த எந்த விஷயத்தையும் இப்போது என்னால் நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. தொழில் நிர்வாகம் சம்பந்தமான ஏதோ ஒரு பிரபலமான புத்தகம் அது. நான் அதை முழுமையாக படிக்காமல் பத்தி பத்தியாக தாவி பக்கங்களை புரட்டி கொண்டிருந்தேன். சடார் என்ற ஒரு இடத்தில் கவனம் பதிந்தது. ஜார்ஜ் பெர்னாட்ஷாவின் ஒரு வாசகம் அந்த பகுதியில் இடம்பெற்றிருந்தது. அதன் சாரம் இதுதான். எல்லா நல்ல மனிதர்களும் உலகத்திற்கு தகுந்தபடி தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். ஒரு சில முரண்பட்ட மனிதர்கள் மட்டுமே தங்களுக்கு ஏற்றபடி உலகத்தை மாற்றியமைப்பதில் சளைக்காமல் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் எல்லாவித முன்னேற்றங்களும் இப்படிப்பட்ட முரண்பட்ட நபர்களும்
அவர்களின் புதுமை கண்ணோட்டத்தையும் தான் நம்பியிருக்கின்றன. 2 மணி நேரத்துக்கு பிறகு நிகழப்போகும் ஒரு சந்திப்புக்காக நடுநிசி 1 மணிக்கு ஓட்டல் வரவேற்பு கூடத்தில் காத்து கொண்டிருப்பது என்பது எனக்கோ அல்லது பேராசிரியர் சாராபாய்க்கோ உகந்த நடைமுறை அல்ல. ஆனாலும் நடைமுறைக்கு மாறான முரண்பட்ட குணம் கொண்டவர் அவர். நமது தேசத்தின் விண்வெளி ஆராய்ச்சி என்ற மாபெரும் காரியத்தை குறைவான ஊழியர்களுடன் அதிக வேலைப்பாடுடன் வெற்றிகரமாக நடத்தி வந்தவர் அவர். எனக்கு எதிரே உள்ள சோஃபாவில் இன்னொருவர் வந்து உட்கார்ந்திருப்பதை திடீரென்று உணர்ந்தேன். நல்ல கட்டுமஸ்தான உடல்வாகு, அறிவாற்றல் பளிச்சும் தோற்றம், கண்ணியமான பாவனைகள். என்னை போல காமா சோமா ஆடை அணியாமல் நேர்த்தியான உடையில் கம்பீரமாக காட்சியளித்தார் அவர். அந்த நேரங்கெட்ட நேரத்திலையும் துடிதுடிப்போடும் உற்சாகத்தோடும் காணப்பட்டார். அவரிடம் ஏதோ விந்தையான காந்த சக்தி இருப்பதாக நான் நினைத்த போது புதுமை கண்ணோட்டம் பற்றி எனது சிந்தனைகள் அறுபட்டன. மறுபடியும் அந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பிப்பதற்குள் என்னை சந்திக்க பேராசிரியர் சாராபாய் தயாராகி விட்டார் என்ற தகவல் வந்தது. அந்த புத்தகத்தை எடுத்த அதே சோஃபாவில் அதை வைத்து விட்டு விட்டு எழுந்தேன். எனக்கு எதிரே இருந்த நபரும் உள்ளே வரும்படி அழைக்கப்பட்டார். எனக்குள் ஆச்சரியம், யார் அவர்? உள்ளே போய் அமரும் முறை எனக்கு விடை கிடைக்கவில்லை. எங்களை ஒருவருக்கொருவர் பேராசிரியர் சாராபாய் அறிமுகம் செய்து வைத்தார். விமானப்படை தலைமை அலுவலகத்தின் குரூப் கேப்டன் V.S. நாராயணன் அவர். எங்கள் இருவருக்கும் காஃபி கொண்டு வர சொன்னார் பேராசிரியர் சாராபாய். இராணுவ விமானத்திற்கான ராக்கெட் உதவியுடன் மேலே உந்திக்கிடமும் சாதனத்தை ராக்கெட் அசிஸ்டன்ட் டேக் ஆஃப் சிஸ்டம் RATO உருவாக்குவது பற்றிய தமது திட்டத்தை எங்களிடம் வெளிப்படுத்தினார் அவர். இமாலய பகுதியில் குறுகிய ரன்வேயில் இருந்து உடனடியாக இராணுவ விமானங்கள் மேலே கிளம்புவதற்கு இந்த திட்டம் துணை செய்யும். சூடான காஃபி எங்களுக்கு வழங்கப்பட்ட போது நாட்டு நடப்பு பற்றி சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தோம். இதெல்லாம் பேராசிரியர் சாராபாய்க்கு முற்றிலும் நேர்மாறான பழக்கம். காஃபியை குடித்து முடித்ததும் அவர் எழுந்து விட்டார். தில்லியின் புறநகர் பகுதியில் உள்ள தில்பத் இராணுவ தளத்திற்கு தன்னுடன் வரும்படி எங்களிடம் சொன்னார். மூவரும் புறப்பட்டோம். வரவேற்பு கூடத்தை கடக்கும் போது புத்தகம் இருந்த அந்த சோஃபா பக்கம் ஆர்வத்தோடு பார்வையை திருப்பினேன். புத்தகம் அங்கே இல்லை. சுமார் 1 மணி நேரத்தில் தில்பத் இராணுவ தளத்தை அடைந்தோம். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட RATOவை எங்களிடம் எடுத்து காட்டினார் பேராசிரியர் சாராபாய். இதற்கான மோட்டார்களை ரஷ்யாவில் இருந்து உங்களுக்கு வரவழைத்து கொடுத்தால் 18 மாத அவகாசத்தில் RATOவை உங்களால் உருவாக்க முடியுமா என்று எங்களிடம் கேட்டார். முடியும், எங்களால் உருவாக்க முடியும், கிட்டத்தட்ட ஒரே குரலில் குரூப் கேப்டன் V.S. நாராயணனும் நானும் பதில் சொன்னோம். எங்களுடைய உற்சாகம் பேராசிரியர் சாராபாயின் முகத்தில் பிரகாசமாக பிரதிபலித்தது. நான் படித்திருந்ததை நினைவுபடுத்திக் கொண்டேன். உனது பயணத்தில் நடைபெறுவதற்கு இறைவன் உனக்கு ஒளி தந்து வழிகாட்டுவான். எங்களை மறுபடியும் ஓட்டல் அசோகாவில் இறக்கி விட்டுவிட்டு பிரதமர் அவர்களிடம் வீட்டில் நடைபெறும் காலி சிற்றுண்டி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக பேராசிரியர் சாராபாய் புறப்பட்டு சென்று விட்டார். அதிக திறன் வாய்ந்த இராணுவ விமானம் குறுகிய தூரம் கடந்ததும் உடனடியாக அதை உயிரை கிளப்ப வைக்கும் ஒரே சாதனத்தை உள்நாட்டிலேயே இந்தியா தயாரிக்கப் போகிறது என்ற செய்தி அன்று மாலை வெளியானது. அத்தோடு அந்த திட்டத்திற்கு நான் தான் தலைமை ஏற்கிறேன் என்றும் அறிவிக்கப்பட்டது. சந்தோஷம், நன்றி பெருக்கு, மனநிறைவு என கலவையான உணர்வுகள் எனக்குள் பொங்கின. 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவ்வளவாக பிரபலம் அடையாத ஒரு கவியின் வரிகள் என் மனத்திரையில் பளிச்சிட்டன. உனது எல்லா நாள்களிலும் தயாராக இரு. எவரையும் சம உணர்வோடு சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, நீ சுத்தியானால் அடி. குண்டு வீச்சால் பாதிக்கப்பட்ட ஓடுதளங்கள், உயரமான இடத்தில் அமைந்துள்ள விமானத்தளங்கள், அளவுக்கு அதிகமான சுமை கொண்ட விமானங்கள், மோசமான சீதோசன நிலை போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் உடனடியாக உயிரை கிளப்ப வைக்கும் கூடுதல் உந்து சக்தியை அழிப்பதற்காக ராட்டோ மோட்டார்கள் விமானத்தில் பொருத்தப்படுகின்றன. விமானப்படையின்
22 HF-24 ரக விமானங்களுக்கு ஏராளமாக இவை தேவைப்பட்டன. ரோட்டோ திட்டத்தில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் இரண்டு குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் நிகழ்ந்தன. முதலாவது, பேராசிரியர் சாராபாய் தயாரித்த நமது தேசத்தின் 10 ஆண்டு கால விண்வெளி ஆய்வு திட்ட விரைவ அறிக்கை வெளிவந்தது. தனது குழுவினர் செயல்படுத்துவதற்காக ஓர் உயர் அதிகாரி தயாரித்த வெறும் செயல் திட்டம் அல்ல அது. ஒரு உயர்ந்த குறிக்கோளின் அடிப்படையில் உருவான இந்த திட்ட அறிக்கை வெளிப்படையான விவாதத்திற்கு உட்பட்டது. அதன் பிறகே அதற்கு இறுதி வடிவம் கொடுக்கும் வகையில் அமைந்திருந்தது. தமது தேசத்தின் விண்வெளி ஆய்வு திட்டத்தில் ஒருவர் கொண்டிருந்த ஆழமான காதலின் பரவச வெளிப்பாடுதான் இது. பாதுகாப்பு அமைச்சகத்தில் ஏவுகணை குழு ஒன்றை அமைத்தது இரண்டாவது முன்னேற்றம். நாராயணனும் நானும் அது உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டோம். நமது சொந்த தேசத்திலேயே ஏவுகணை தயாரிக்கப் போகிறோம் என்ற சிந்தனை பரவசமூட்டியது. பல்வேறு முன்னேற்றமடைந்த நாடுகளின் ஏவுகணைகளை பற்றி ஆழமாக மணிக்கணக்காக நாங்கள் படித்திருந்தோம். நமது சொந்த ஏவுகணை தயாரிப்பு முனைப்பில் குரூப் கேப்டன் நாராயணனுக்கு கட்டுக்கடங்காத ஆர்வம். ரஷ்ய ஏவுகணை வளர்ச்சி திட்டத்தின் பாணியில் அதிரடி அணுகுமுறைகளில் அலாதியான ஈடுபாடு கொண்டிருந்தார் அவர். அங்கே இதை சாதிக்க முடியுமென்றால் ஏவுகணை தொழில்நுட்பத்தின் அரிய சாதனைகளுக்கான அடித்தளமாக ஏற்கனவே விண்வெளி ஆய்வுகள் கொண்டிருக்கும் இங்கே ஏன் முடியாது என்று நாராயணன் என்னை அடிக்கடி சீண்டி விடுவார். 1962 வருடத்திலும் 1965 வருடத்திலும் நாம் சந்தித்த இரண்டு யுத்தங்கள் இந்தி தலைமைக்கு கசப்பான பாடங்களை கற்றுத்தந்திருந்தன. இராணுவ தளவாடங்கள் தொழில்நுட்பத்திலும் ஆயுதங்கள் தயாரிப்பு முறையிலும் தன்னிறைவு அடைவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்ற நிலையை நமது தலைமை கண்கூடாக பார்த்தது. தரையில் இருந்து வானில் ஏவக்கூடிய சஃபேஸ் டு ஏர் மிஷல்ஸ் SAMS ஏவுகணைகளை ரஷ்யாவிலிருந்து ஏராளமாக வரவழைத்தோம். நமது முக்கிய நிலைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டோம். இந்த ஏவுகணைகளை நமது நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் என்று சளைக்காமல் வலியுறுத்தி வந்தார் குரூப் கேப்டன் நாராயணன். ராட்டோ மோட்டார் திட்டத்திலையும் ஏவுகணை குழுவிலிருந்தும் நாராயணனும் நானும் ஒன்றாக பணியாற்றும் போது இருவரும் ஆசிரியர் மாணவராக மாறிவிடுவோம். தேவைக்கு ஏற்ப இந்த பொறுப்பை அவ்வப்போது மாற்றிக்கொண்டு ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுப்போம், கற்றுக்கொள்வோம். ராக்கெட் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதில் அவருக்கும் விமானத்திலிருந்து ஏவப்படும் ஆயுத நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் எனக்கும் கொள்ளை ஆசை. நாராயணின் ஆணித்தரமான உறுதியும் செயல் வேகமும் ஆகர்ஷண சக்தி கொண்டவை. விடியலுக்கு முன்பே தில்பத் இராணுவ தளத்திற்கு பேராசிரியர் சாராபாயுடன் நாங்கள் இருவரும் சென்று பார்வையிட்ட அந்த நாள் முதலே ராட்டோ மோட்டார் பணியில் ஓய்வில்லாமல் மும்முரமாக ஈடுபட்டு வந்தார் நாராயணன். எதையும் தேவை என்று கேட்பதற்கு முன்பே அதை ஏற்பாடு செய்து விடுவார். எதிர்பாராத செலவுகளுக்காக 75 லட்சம் ரூபாய் கூடுதல் நிதியையும் பெற்றுவிட்டார். என்ன தேவை என்பதை மட்டும் சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு தருகிறேன். ஆனால் அவகாசம் மட்டும் கேட்காதீர்கள் என்று சொல்வார் அவர். பொறுமை இல்லாத அவரின் தன்மையை பார்த்து நான் அடிக்கடி சிரிப்பதுண்டு. TS எலியட்டின் ஹலோ மேன் கவிதையில் இருந்து இந்த வரிகளை எனக்கு படித்து காட்டுவதும் உண்டு. கருவுக்கும் படைப்பிற்கும் இடையில், உணர்ச்சிக்கும் எதிர்வினைக்கும் இடையில் விழுகிறது நிழல். அந்த சமயத்தில் எல்லாம் பாதுகாப்புத்துறை ஆய்வு மற்றும் வளர்ச்சி என்பது இறக்குமதி செய்யப்பட்ட சாதனங்களை பெரிதும் சார்ந்திருந்தது. உண்மையாக சொல்லப்போனால் உள்நாட்டில் எதுவுமே கிடைக்கவில்லை. இருவருமாக தேவையான பொருட்கள் அடங்கிய ஒரு நீளமான பட்டியல் தயார் செய்தோம். இறக்குமதி திட்டம் ஒன்றை தீட்டினோம். ஆனால் இந்த நிலை கண்டு வேதனைப்பட்டேன். இதற்கு தீர்வு கிடையாதா? வேறு மாற்று வழி இல்லையா? திருகாணி தொழில்நுட்பத்தில் இருந்து மீள முடியாத சாபக்கேட்டிலேயே இந்த தேசம் உழல வேண்டியதுதானா? இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டத்தில் இறங்க இந்தியாவை போன்ற ஏழை தேசத்திற்கு திராணி இல்லையா? அலுவலகம் முடிந்த பிறகும் ரொம்ப நேரம் வேலை செய்வது என்பது ராட்டோ திட்டத்தில் நான் ஈடுபட்டிருந்த பிறகு வாடிக்கையாகிவிட்டது. அப்படி ஒரு நாள் பணியாற்றிக் கொண்டிருந்த போது இளைஞரானது எனது சக ஊழியர் ஜெயச்சந்திரபாபு வீட்டுக்கு போய்க் கொண்டிருந்தார். ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் வேலையில் சேர்ந்தார் அவர். ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையும்
தெளிவான சிந்தையும் கொண்டவர் அவர் என்பதே மட்டும்தான் அவரை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்கள். அவரை என் அலுவலகத்திற்கு அழைத்தேன். பலமான யோசனைகளுக்கு பிறகு உங்களால் ஏதாவது ஆலோசனை சொல்ல முடியுமா என்று கேட்டேன். பாபு கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார். என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பு தன்னை கொஞ்சம் ஆயுதப்படுத்திக் கொள்வதற்காக மறுநாள் மாலை வரை அவகாசம் கேட்டார். அடுத்த நாள் மாலை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே பாபு என்னை சந்தித்தார். அவர் முகத்தில் நம்பிக்கை பொங்கியது. நம்மால் முடியும் சார், ராட்டோ செயல்முறையை இறக்குமதி இல்லாமலேயே உருவாக்க முடியும். ஆனால் அமைப்பு ரீதியாலான ஊறிப்போன பிடிவக அணுகுமுறைதான் ஒரே தடை. கொள்முதல், உள் கான்ட்ராக்ட் என்ற இரண்டு விஷயங்களில் முக்கிய கவனம் செலுத்தினால் இறக்குமதியை கைவிட முடியும் என்று அவர் விளக்கினார். அவர் ஏழு அம்ச திட்டம் ஒன்றை கொடுத்தார், அல்லது ஏழு விதமான சுதந்திரத்தை கேட்டார் என்றும் சொல்லலாம். அவை ஒட்டுமொத்த நிர்வாக எந்திரத்திடம் அல்லாமல் ஒரு தனிநபரிடம் நிதி ஒப்புதல் பெறுவது, தகுது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வேலை நிமித்தமாக விமான பயண அனுமதி, ஒரே ஒருவரிடம் மட்டும் பதில் சொல்லும் பொறுப்பு, சரக்கு விமானம் மூலம் பொருட்களை கொண்டு வருவது, தனியார் துறையிடம் சப் கான்ட்ராக்டர் விடுவது, தொழில்நுட்ப தகுதி ஒப்பீடு அடிப்படையில் ஆர்டர் கொடுப்பது, கணக்கு வழக்குகளை துரிதமாக பைசல் செய்வது. பத்தாம் பசலை போல தோன்றும் அரசாங்க அமைப்புகள் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை இதுவரை கேட்கவே இருந்திருக்காது. இருந்தாலும் பாபு சிந்தித்திருந்த கோணங்களில் தீர்க்கமான கண்ணோட்டத்தை என்னால் காண முடிந்தது. ராட்டோ திட்டம் ஒரு புதிய ஆட்டம். புதிய மாதிரியான விதிமுறைகளோடு இந்த ஆட்டத்தை ஆடினால் அதில் என்ன தப்பு? பாபு சொன்ன ஆலோசனைகளின் நிறைவுரைகளை இரவு முழுவதும் அலசி ஆராய்ந்து பார்த்தேன். அப்படியே அவற்றை பேராசிரியர் சாராபாய் முன்வைப்பது என்று முடிவு செய்தேன். நிர்வாக சுதந்திரத்திற்காக எனது கோரிக்கைகளை அதன் பின்னணியில் உள்ள சாதக அம்சங்களை கருத்தில் கொண்டு அவர் ஏற்றுக்கொண்டார். எந்த தயக்கமும் இல்லாமல் அதற்கு பேராசிரியர் சாராபாய் ஒப்புக்கொடுதல் கொடுத்தார். மிக கவனமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணியில் பிசினஸ் மூளையுடன் செயல்பட வேண்டிய அவசியம் பற்றி தனது ஆலோசனைகள் மூலம் பாபு வலியுறுத்தினார். நடைமுறையில் இருக்கும் வேலை விதிமுறைகளுக்குள் விரைவாக பலனடைய வேண்டும் என்றால் அதிக மனிதர்கள், அதிகமான பொருட்கள், அதிக பணம் என எல்லாவற்றையும் அதிகமாக இறக்க வேண்டும். அப்படி செய்ய முடியாவிட்டால் உங்கள் விதிமுறைகளை மாற்றுங்கள். இயல்பிலேயே பிசினஸ் நபராக இருந்த பாபு நீண்டகாலம் எங்களுடன் பணியாற்றவில்லை. நைஜீரியாவில் கிடைத்த வளமையான வாய்ப்புக்காக இஸ்ரோவிலிருந்து அவர் விலகிவிட்டார். நிதி விவகாரங்களில் பாபுவின் இயல்பான அறிவுத்திறனை என்னால் மறக்க முடியவில்லை. திட்டம் ஆரம்பித்த 12வது மாதத்தில் ராட்டோ மோட்டாரை ராக்கெட்டில் பொருத்துவதற்கு முன்பு சோதனை ஸ்டாட்டிக் டெஸ்ட் செய்து பார்த்தோம். இது போன்ற 64 சோதனைகளை நடத்தினோம். இந்த திட்டத்தில் நாங்கள் எவ்வளவோ பேர் பணியாற்றினோம் தெரியுமா? வெறும் 20 இன்ஜினியர்கள் மட்டுமே. நன்றி. இந்த ஒளி வடிவிலான புத்தகத்தை அனைவரிடமும் பகிருங்கள்.